Anglitz viewers, Kirti here, and inniki en kooda irukkiradhu vandu oru celebrity couple. I think Surya Jyothika, Sneha Prasanna, ivungalukku adutha romba hyped aanu oru couple na ivanga dhaan. But ennoo romba silent ah kalyanam pannittu vandanga, and nobody expected ivanga rendu perum kalyanam pannuvaanga appadina. Though a lot of people wished they get married. Yes, we have Senthil and Sreeja, Saravanan and Meenakshi with us. Real life liyum seri, real life liyum seri, ippo rendu perume couples ah irukkaanga. Welcome, eppadi irukkeenga ரெண்டு பேரும்? சூப்பரா இருக்கும். அவங்க வந்ததுலேருந்தே வெறும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள், பேச ஆரம்பிப்பாங்க, அப்போ உங்களுக்கே தெரியும். So how is married life? First of all, congratulations to both of you. Thank you so much, Kirti. Marriage life ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெட்டிங்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு. So, very thrilled and happy. Good. இது ஒரு சீக்ரெட் வெட்டிங், ரெண்டு பேருக்கும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி வாஸ் இட் சப்போஸ்ட் டு பி எ சீக்ரெட் வெட்டிங், இல்ல ஃபேமிலியோட இருந்தா சிம்பிளா முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி நினைச்சீங்களா? ஆக்சுவலா பிரம்மாண்டமா பண்ணோன்னு கல்யாணம் பண்ணோன்னு விருப்பம் இல்லை. அண்ட் இது வந்து ஊரே ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயங்கள். இதை பத்தி நிறைய காசிப் பேசியிருக்காங்க, நாங்களே அதை மறுப்புலாம் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் நாங்களே சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலி நாங்கள் சொன்ன டைமில் அது இல்லை தான். இப்போ வந்து கல்யாணம் அப்படின்னும்போது ஃபேமிலி என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஏற்கனவே சீரியலில் வந்து ஊருக்கு தெரிகிற மாதிரி ஒரு நாலு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து அகைன் நம்ம எல்லாருக்கும் சொல்லி பண்ணும்போது, இது இன்னும் சீரியல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடப்போகுது, இல்லை இது அடுத்த சீரியலுக்கு ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க. முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான். இல்லை உண்மையாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற நியூஸ் பார்த்து நானே அது ஒரு ப்ரோமோ கட்டுன்னு தான் நினச்சேன். சத்தியமாக இப்போ ரொம்ப ரூமர்ஸ் கிளப்பாதீங்க, பாவம் ஏதோ ஒரு சீரியலுக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மேபி நெக்ஸ்ட் செட் ஆஃப் சீரியல் ஆரம்பிக்குது போல இப்படி தான் நினச்சேன். டில் வென் ஒன் வீக்காக இந்த நியூஸ் கண்டினியூஸாக வந்து ஏ உண்மையாகவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற லெவல் வரைக்கும். ஸோ வேர் இட் ஸ்டார்டட்? இது ஸ்டார்டட்லாம் அப்படின்னு சி, இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே கிடையாது. ஆக்சுவலி சீரியலில் தான் அது பெரிய லவ் ஸ்டோரி. ரியல் லைஃப்பில் வி நோ ஈச் அதர். எங்களுக்கு வந்து ஒரு ஆறு வருஷமாக நாங்கள் ரெண்டு சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு சீரியலுமே பெரிய பாப்புலர். அதனாலேயே என்னவோ எல்லாருமே நாங்கள் வந்து கண்டிப்பாக லவ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ரெண்டுமே ரொமான்டிக் சீரியலாக இருந்ததுனால அதை வந்து நிறைய பேர் ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிளாக எடுத்து, மீனாட்சி எப்படி சரவணன் வாடாப்படான்னு கூப்பிட்ற மாதிரி அவங்க வீட்டுக்காரலாம் வாடாப்படான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இது யாரோ ஒருத்தவங்க இவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. பட் பார்த்தவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப லவ்வபுளாக இருக்குது, இவங்க ரியல் லைஃப்பில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் அபிப்பிராயப்பட்டாங்க. கடைசியில் அவங்க தான் வின் பண்ணாங்க. பட் தேர் ஷுட் பி சம் ஸ்பார்க்ல ஸ்ரீஜா, அவங்களுக்கு எங்கேயாவது தோணியிருக்கணும், ஓகே செந்தில் தான் இவரை விட ஒரு லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு தோணலை, தோணலையா? வீட்டுக்காரங்களே பேசி முடிவெடுத்தது தான் இது. ஓகே, இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவங்கள பிடிக்கும், ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இருந்தது அவர் மேலே, ரொம்ப மரியாதை வச்சுருந்தவர், நல்ல ஒரு பர்சன், அது இருக்கு, இல்லாமல் எதுவும் இல்லை. பட் ஃபேமிலி பார்த்து இட்ஸ் சம்திங் மோர் லைக் என் அரேஞ்ச்ட் மேரேஜ் தான். இட் இஸ் மோர் ஆஃப் அன் அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்களுக்குள்ளே பரிச்சயம் இருந்தது, எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும். ஸ்ரீஜா மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சூட்டபுளான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க கூட ஒரு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணதுனால ஐநோ ஊரே ஆசைப்படுது மீனாட்சி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. சும்மா கடந்த இந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து சீரியல் முடிஞ்சு ஒரு வருஷமாக கூட பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் மீனாட்சியை கூட்டினு வரலையா, மீனாட்சி என்ன பண்ணுறாங்க, நம்ம வேறு யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தால் கூட சாப்பிடும்போது கூட வந்து, சார் மீனாட்சி எங்கள் மேடம் வரலையா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, ஆ இல்லை சார் கல்யாணம் ஆகலை, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. இல்லையே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நானே சொல்கிறேன் இல்லைன்னு, நீங்கள் யார் சார் சொல்கிறாங்கன்றீங்க, இல்லை சொல்கிறாங்களே சார் அப்படின்றாங்க. நீங்கள் எவ்வளோ தான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பீங்க, ஒரு கட்டத்தில் ஆமாம் சார் சொல்லிடுறது, மீனாட்சி எங்கள் வீட்டில் இருக்காங்க சார் அப்படின்னு நானே ஒரு கட்டத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ இப்படி அப்படி ஆனதுனால ஓகே, இனிமேல் நான் வேறு யாராச்சும் நான் கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை மீனாட்சி வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த கல்யாணம் பண்ணி போகிறவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் லைஃப்பில். ஸோ அதனால் நம்ம வந்து இதே கல்யாணம் பண்ணிக்கலாம், நாட் அ பேட் சாய்ஸ். ரெண்டு பேருமே குட் சாய்ஸ்ன்ற வார்த்தை சொல்ல, அவங்களும் அப்படிலாம் இல்லை, பட் ஆச்சு இவரும் நாட் அ பேட் சாய்ஸ், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த வெளியில் ஷோரூம் வச்சு இடம் போட்டுறாதீங்க, நான் சொல்கிறேன், நான் ஆறு வருஷம் அவங்கள பக்கத்தில் பார்த்துருக்கேன், அதே மாதிரி அவங்களும் என்னை பார்த்துருக்குறாங்க, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்களே நினச்சிடாதீங்க. புலி கூண்டில் இருக்கும்போது வர மாதிரி இருக்கும், வெளில விட்டால் வர மாதிரி இருக்கும், இப்போ கூண்டில் இருக்கு அவ்வளோதான். சூப்பர். ஸோ ஸ்ரீஜா உங்களுக்கு வந்து செந்தில் ஒரு ஆக்டராகவும் தெரியும், இப்போ வந்து ஹீஸ் யுவர் ஹஸ்பண்ட் இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் சின்ஸ் யூ கைஸ் ஆர் மேரிட்,
ரைட். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அவருக்கு ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ஹஸ்பண்ட்? அவர் எனக்கு இப்போ என்ன பிடிச்சதுன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ரொம்ப கட்டாயமாக இப்படி தான் வேணும் இப்படி வேணும் அப்படி எதுவும் இல்லை. எது கூட அவங்க எதுவாக இருந்தாலும் ஓகே அவருக்கு. இப்போ சாப்பாடு கூட ஏதாச்சும் பிரச்சனைன்னா, இல்லை இல்லை பரவாயில்ல பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொன்னால் இல்லை இல்லை பரவாயில்ல பார்த்துக்கிறேன். ஆனால் முன்னாடி நான் பார்த்தபோது இவர் ரொம்ப கோவக்காரனாக இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன். நைஸ். அண்ட் செந்தன், நீங்கள் வந்து ஒரு ரொம்ப செலிப்ரேட்டட் செலிப்ரிட்டி ஆர்ஜே இல்லையா? ஸோ இன்னைக்கு வரைக்குமே ஐ திங்க் செந்தில் அப்படின்னா ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் உங்கள் ஷோ இல்லைன்னா யூ நோ ஹவு லாட் ஆஃப் பீப்புள் அப்படியே தவிச்சு போயிடுவாங்க. நான் கலைக்கல பார்த்து சத்தியமாக சொல்கிறேன், கலைக்கிற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை அதனால தான் அதையும் சொல்லிட்டேன் நான். ஸோ வை இன் டு ஆக்டிங், வாட் ட்ரோவ் யூ ஆர் வாஸ் இட் ஆல்வேஸ் தேர் இன் யூ? ஆர்ஜே வாஸ் நெவர் இன் மை லிஸ்ட் ஆஃப் கரியர். நான் படித்தது பேங்கிங்க்கு தான். பேங்க்கில் தான் பயங்கர சின்சியர் ஆஃபீஸராக 9 மணிக்கெலாம் டை கட்டு போய் வேலை செய்ய தான் ஆரம்பித்தேன். ஆனால் எப்பயுமே வந்து ஸ்கூலில் படிப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ரேடியோவே வந்து ரொம்ப ஒய் நாட் அப்படின்னு சொல்லி தான் போய் பண்ணேன். நான் ரேடியோவில் ஜாயின் பண்ணி 2 வருஷம் எங்கள் வீட்டில் யாருமே என்கிட்ட பேசலை. எவ்வளோ பேங்க் வேலையை விட்டு எங்கேயோ போய் ஏதோ ரேடியோவில் வேலை செய்கிறான், நான் ரேடியோ மிர்ச்சின்ற வார்த்தையை இப்போ கூட சொல்கிறேன். 11 வருஷம் ஆச்சு நான் ரேடியோவில் ஜாயின் பண்ணி, இப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. நல்ல படித்தான், நல்ல கோல்டு மெடல் வேறு நான் MBA. ஸோ நல்ல பேங்க் வேலையில் விட்டு போய் ஏதோ ஒரு ரேடியோ ஸ்டேஷன் பாரு, படித்த வேலை படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலையாக பண்ணுறது. ஸோ அதை அக்செப்டே பண்ணிக்கல. அப்படின்னும் போது சினிமாவுக்கு வரும்போது சுத்தமாக அக்செப்ட் பண்ணல. நானும் அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒய் நாட், எல்லாமே மீடியா தான், அதையும் ஒரு ட்ரை பண்ணலாமே ஒய் நாட். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் பயங்கர ட்ராமாலாம் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன், வீட்டில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டைரக்டர் சங்கர் வந்து அவர் நான் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன் ரேடியோவிலேருந்து, உன்னை நான் ஸ்க்ரீனில் பார்ப்பேன் நினைக்கிறேன். ஏன் சார் சொல்கிறீங்க? தெரில, ஏதோ உன்னை பார்த்தா அப்படி தான், ஏதோ ஸ்க்ரீனில் நடிக்கிற மாதிரி தான் தெரில. நீ அவர் சொன்னி 2 மாதத்தில் நான் ஃபஸ்ட்டு படம் தவமாய் தவம் இருந்து சேரன் சாரோட நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எதுவுமே பிளான் பண்ணதே இல்லை, எது வந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் டெலிவிஷனும், நான் ஒரு 4 படம் பெரிய ஹிட்டு கொடுத்துருந்தா கூட இவ்வளோ ஒரு பெரிய ரெகக்னிஷன் படம் மூலமாக கிடச்சிருக்காது. ஸோ எல்லாமே ஒய் நாட் லெட்ஸ் ட்ரைன்ற ஒரு ஆட்டிடியூட் தானே தவிர எதுவுமே பிளானே பண்ணல. நைஸ் நைஸ். உங்களுக்கு அவர் ஆக்டராக பிடிச்சிருக்கா, ஆர்ஜியாக பிடிச்சிருக்கா கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்கணும் முதல்ல அவர் ஷோவை கேட்டிருக்கீங்களா? ரேடியோ நான் ராஜா சார் அது கேட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்படி கேட்பாங்கன்னு தெரியுமா? பேசும்போது மாற்றிடுவாங்க, பாட்டு வரும்போது கேட்பாங்க. இல்லை இல்லை அப்படி இல்லை. அப்படி இல்லையா? இல்லை கேட்பியா? எனக்கே தெரியாது. கரெக்டாக 9 மணிக்கு ஷூட் முடியும். ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த டிரைவர்கிட்ட நான் வந்து பிரைப் பண்ணி வச்சுருந்தேன், சார் வேறு எதுவுமே போடக்கூடாது, ஓட்டா இந்த ஒரு சேனல் தான் ஓடணும். முதல்ல அப்படி தான் கேட்க ஆரம்பித்தேன். அவரும் சொல்லியாச்சு இந்த மாதிரி ப்ரோக்ராம் வருது அது. சரி, நானும் கேட்டுட்டு தான் இருந்தது. எனக்கு அவரோட ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களுக்கு ஆர்ஜேயா பிடிக்குமா ஆக்டரா பிடிக்குமா? அவரே எனக்கு என்னோட ஹஸ்பண்டா தான் பிடிக்கும். இந்த கேள்வி அதனால தான் கேட்கல, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஐ அம் ஹாப்பி. மூணுமே என்னோட சாய்ஸ் தான். எது வந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நோ ப்ரொஃபஷனல் வைஸ் ரொம்ப ஹார்ட் வர்க்கிங். அவர் மதுரையில் பண்ணும்போது ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப எதுவுமே தெரியல. இவங்க எந்த தெரியல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நடிக்கதான் அவருக்கு சரியா எதுவுமே வராது. ஆமா, பட் அதே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ரொம்ப நேச்சுரலா இப்போ வரைக்கும் ஐ ஃபீல் யுவர் ஆக்டிங் இஸ் வெரி நேச்சுரல். ஸ்டார்டிங் தான் சொன்னது, அந்த சீரியல்ல வந்து எப்பவுமே அவரோட கிராஃப் பார்த்தா இப்படிதான் இருக்கும் ஆக்டிங். இது பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அது எனக்கு பிடிச்சிருக்கு அவர்ல. ஓகே, அண்ட் ஸ்ரீஜா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வை ஆக்டிங் ஃபார் யூ? நான் இப்போது தமிழில் வந்து மதுரையில் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் நிறைய பண்ணியிருக்கு. சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தது நான், அப்போ இருந்தே ஆரம்பித்தது, அதுவும் பிளான் பண்ணலை, அப்படியே வந்தேன். ஏதோ சின்ன வயசில் போக சொன்னாங்க, அப்படியே போ அப்படி அதுதான். ஆனால் ஒரு வெர்சடைலான ஒரு நடிகை, நான் என் ஒய்ஃப்காகனு சொல்ல ஃபஸ்ட்டு இவங்களோட பெரிய ஃபேன் நான். இது முன்னாடி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், நிறைய அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் இந்த 2 சீரியலில் நடிக்கும்போது. ஸோ அதனால் இவங்க சும்மா வந்தேன் கிண்டமாக வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது ஆடியன்ஸுக்கு தெரியும், எங்க கூட நடித்த மற்றவங்களும் சொல்லுவாங்க, என்னை திட்டுவாங்க, அங்கே பார்த்து கற்றுக்க, ஏன் ஓவர் ஆக்ட் பண்ணுற, ஃப்ரேம்குள்ளே ஸ்க்ரீன்குள்ளே நடி, தெளி வெளில போய் தனியாக ஏன் நடிகிற
அவங்க எப்படி நடிக்கிறாங்க பாரு, சட்டிலா அந்த மாதிரி நடி, கேமராமேன் ஆண்டனி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது எல்லா கேமராமேனும் என்ன திட்டுவாங்க இவங்களோட நடிக்கும்போது. வந்தது வந்தாங்க, ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணாங்க, பட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மர். Brilliant, brilliant. So you're okay with her? அவங்க இனிமே நடிக்கணும்னு சொன்னாலும் டிப்பிக்கல் ஹஸ்பண்டா லோ அப்படிலாம் சொல்லுவீங்களா? என் கூட நடின்னு சொல்லுவேன். டிப்பிக்கல் டிப்பிக்கல் ஹஸ்பண்ட் மாதிரி சொல்ல மாட்டேன் நான், நோன்னு சொல்ல. ரொம்ப ஒரு ஃபாரின் ஹஸ்பண்ட் மாதிரி நீ யார் கூட வேணும் நடிமா அப்படின்னு சொல்லு. நடிமா, நல்ல நடி, ஆனால் எனக்கு கூட நடி. ஓகே ஓகே. ஸோ ஸ்ரீஜா, டெல் மீ அபவுட் செந்தில். அவர் ரொம்ப நேரமாக பேசுகிறாரு, அவர் பல வருஷமாக பேசுகிறாரு. நீங்கள் பேசி தான் நாங்கள் யாருமே இன்னும் கேட்கவே இல்லை. அவ்வளோதான், நான் வெளில போனால் சம்மடி அடிப்பாங்க என்ன. யூ டோன்ட் நோ ஹவு கிரேசி ஃபேன் ஃபாலோயிங் யூ ஹேவ். தி அதர் டே எங்கள் அம்மா ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கேன், செந்திலும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம், அந்த பொண்ணு எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்றாங்க. கிளிய வளர்த்து குரங்கில கொடுத்தாங்க. நிறைய இடத்துல நானே காது போடவே சொல்லிருக்கானுங்க. போகும்போது அவனுக்கு லிஃப்டில் பேசினா எனக்கு காதில் ஒன்றுன்னு தெரியாமே சத்தமாக பேசிக்கிறாரு. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இவனுக்கு அவங்களா. சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி ஓப்பனாக ஓப்பனாக பேசுகிறாங்க அவங்க. ஸோ அதான் சொல்லுமா, நீ ஏதோ ஒன்று கேட்டாங்க பாரு, என்னை பற்றி அழகாக சொல்லு, அந்த எழுதி கொடுத்ததெல்லாம் சொல்லு. அதை நான் சொன்னது அதுதான், நிறைய இனிமே தான் தெரியணும். கொஞ்சம் தென்னமரம்லாம் இருக்கும், அதனால கிராமம் இல்லை. ஸோ உங்கள் படம் பற்றி சொல்லுங்கள். பப்பாளி வெண்ணிலா வீடு. பப்பாளி ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ஒரு படம். அது கோவிந்தமூர்த்தி டைரக்டர், அவர் தான். இது வந்து ஃபுல்லாக ஒரு இன்றைக்கி இருக்கிற ஜானரில் ஒரு காமெடி ட்ரெண்டில் பண்ணணும். அதில் ஒரு மெசேஜ் ஒன்று வச்சுருந்தார், ஒரு மோட்டிவேஷனல், பி பாசிட்டிவ், யாராக இருந்தாலும் எதுவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு இது வரைக்கும் 25 days மேலே ஓடிட்டுருக்கு தியேட்டர்ஸில், நல்ல ரெஸ்பான்ஸு. என்னுடைய கரியரில் ரொம்ப நான் பண்ண படங்கள்லேயே, அதாவது ஹீரோவாக பண்ண படங்களே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விசிபிளான ஒரு படமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு டீசன்ட் ரன் கொடுத்துச்சு. என்னுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு. அடுத்து வெண்ணிலா வீடுன்னு, இது டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் பண்ணதுலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்த ஒரு படம். இன்ஃபேக்ட் நான் ஸ்ரீஜா கிட்ட அந்த படத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அவங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் என்னுடைய கரியரில். பப்பாளி ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு ஜம்ப்பை கொடுத்துச்சுன்னா, இது இன்னொரு ஒரு 10 times ஒரு ஒரு ரெகக்னிஷன் இந்த படம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் காமெடி த்ரில்லர் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ஒரு சூப்பர் கமர்ஷியல் டைரக்டர் நம்ம ஏ வெங்கடேஷ் சாருடைய டைரெக்ஷனில். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்துருக்கு. ஸோ அடுத்து 2 படங்கள் உடனே உடனே ரிலீஸுக்காக காத்துட்ருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபிலிம் கரியர் வைஸ் பண்ணியிருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் இன்னும் படங்கள் அக்செப்ட் பண்ணல. ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எ மூவி வித் ஹர், டெஃபினட்டாக இட் வில் பி எ கிரேட் திங் ஃபார் த ஆடியன்ஸ் ஆஸ் வெல். எனக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பட் இட் ஹேஸ் டு கம், ஏன்னா இவங்களுக்கு வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நோஸ் இருக்குது. ஆக்டிங் இன் டெலிவிஷன் வந்து நீங்கள் சினிமா மீனாட்சியை நீங்கள் ஸ்ரீஜாவாக இல்லை, நான் மீனாட்சியாக நான் சொல்லும்போதே நீங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேமினேட் பண்ண மாதிரி வருவாங்க, ஒரு பவுண்ட் பண்ண புக்கு மாதிரி வருவாங்க. அது அவங்க ஸ்டைலு. அது வந்து சினிமாவில் வந்து எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ சினிமாக்குன்னு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணணும். இவங்களுக்கு இவங்க மேலே பல பேருக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்தது மீனாட்சியில், பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது காரணமே அவங்களுடைய அந்த வே த வே ஷி கேரி ஹர் செல்ஃப். அது சினிமாவுக்கு ஒத்து வருமானது எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது, அப்படி இப்போ ஒரு டைரக்டர் வரும்போது டெஃபினட்டாக வி வில் யூ கைஸ் நான் சொல்லணும்னு இல்லை, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் இட், யூ கைஸ் லுக் ரியலி குட் டுகெதர், ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் விர் ஆல் ஸோ ஹார்ட்ஃபுல்லி ஹாப்பி தட் சரவணன் அண்ட் மீனாட்சி, செந்தில் அண்ட் ஸ்ரீஜா ஆர் டுகெதர் ஃபுர் எவர் இன் லைஃப் நவ்.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ரூமர்ஸ்க்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அவங்க தான் இனிமே ஒய்ஃப், இவங்க தான் இனிமே ஹஸ்பண்ட், அந்த மாதிரி. ஸோ விஷிங் போத் ஆஃப் யூ அ வெரி 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 ஹாப்பி, அ வெரி சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அஹெட். ஹேவ் அ கிரேட் லைஃப். தேங்க்யூ இந்தியா கிளெட்ஸ். நான் அதிகமாக ஆன்லைனில் பார்க்குற ஒரு வெப்சைட் இந்தியா கிளெட்ஸ். ஏன்னா சொல்லியிருக்கேன், ஏன்னா இந்தியா கிளெட்ஸில் தான் டக்கு டக்குன்னு இந்த சினிமா நியூஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த சினிமா நியூஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவைப்படும் போது இந்தியா கிளெட்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அந்த இந்தியா கிளெட்ஸில் இப்போ எங்கள் இன்டர்வியூ வரப்போகுதுன்றது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம். அண்ட் இதை பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க எல்லாம் விஷ் பண்ணது தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ரியல் லைஃப்லேயும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். சரவணன் மீனாட்சி ஒன்றா சேரணும், செந்தில் ஸ்ரீஜா ஒன்றா சேரணும் அப்படின்லாம் பல பேர் வந்து ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசைகள் இன்றைக்கி நிஜமாயிருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கும் உங்களோட அப்படின்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுடைய குடும்பத்துக்கும் எங்கள் குடும்ப சார்பில் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். அந்த கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் பொங்கிட்டாரு. ஆமா, நாங்க ஒரு ஓணம் ஆசம்சங்கள். கரெக்ட்டா? ஆசம்சங்கள். எஸ், என்ன சொல்ல, எப்போவுமே சொல்றதா, எல்லாரும் ரொம்ப அன்பு கொடுக்குறீங்க. சந்தோஷம் உள்ளிலே இருக்கிறது எப்படி வெளியில காமிக்கணும்னு உண்மையிலே தெரியல. எப்போவுமே இது இப்படியே இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அன்பு எப்போவுமே இப்படியே எங்கள் கூட இருக்கணும். அதுதான். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் போத் ஆஃப் யூ. ஹாவ் அ பிரில்லியன்ட் டே. ஸோ எஸ், இவ்வளோ நேரம் நம்ம கூட செந்தில் ஸ்ரீஜா, சரவணன் மீனாக்ஷி இருந்தாங்க. அண்ட் ஐம் ஷுர் ஆல் ஆஃப் யூ ஆர் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் எவ்வளோ பேர் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வித் திஸ் கப்புள், கீர்த்தி சைனிங் ஆஃப். மறுபடியும் இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட, செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டி யார் கூட வேணா, ஐ கம் பேக் ஐதர் இன் ஆடியோ ஒரு வீடியோ ஃபார்ம். பை ஃபார் நவ். கீர்த்தி அலாங் வித் செந்தில் ஸ்ரீஜா அண்ட் இந்தியா கிளெட்ஸ் டீம், டேக் கேர்.